ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपरीतां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புனைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லிநகர் திருச்சித்திரகூடம் தன்றுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வரமதிநலம் மருடி நஞ்சவனவன் மயர்வரு அமரர்கள் அதிபதியவனவன் துயரர் சுடரடி தொழுதடம் மனநே வேங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் எல் மனதிலின்றும் அடித்தளமாயிரம் பாதுகா சகஸ்திரம் நிகமாந்த மகா தேசிகனுடைய அனுபவம் பதினான்காவது பகுதியாக பாதுகையின் நாதப்படலம் நாதப்படலம் நாத பத்தி என்பதை நாம் நாதப்படலமாக அனுபவிக்க இருக்கிறோம். சர்வதந்திர சுதந்திரம் என்று அழைக்கக்கூடிய நம்ம தூப்பு குளமணி 100 பாசுரங்களை இந்த நாத பத்தியிலே அருள்கிறார். இந்த நாத பத்தி 100 பாசுரங்களை கொண்டதாக விளங்குகிறது. இதிலிருந்தே தெரிகிறது அந்த நாதத்தின் மேலே சுவாமிக்கு எவ்வளவு காதல் நாதம். இந்த நாதம் என்பதுதான் உலகத்துக்கே அடிப்படை பிரணவம் வேதம் ஸ்ருதி. நமக்கு சரியான வழிகாட்டிகள் இல்லை, விழிகாட்டிகள் இல்லை, மொழிகாட்டிகளும் இல்லை, பழிகாட்டிகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் நாதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து 1000 பாடல்களிலே 100 பாசுரங்களிலே இந்த நாதப்படலத்தை நமக்கு அருகிறார் சுவாமி. நாதம் துகள் படலம் முடிந்தது, இப்பொழுது நாதப்படலம் துகள் நாதம் ஒலி அலைகள் என்று சொல்லுகிறோம். எல்லாமே பார்ட்டிக்கிள் சொல்லக்கூடிய துகள்களாக இருக்கிறது, அணுக்களாக இருக்கிறது. அதுதான் வெவ்வேறு வடிவங்கள் கொள்ளுகின்றன என்றெல்லாம் விஞ்ஞானிகளும் மெஞ்ஞானிகளும் மேலே போக போக ஒன்றுபடுகிறார்கள். இந்த பாதுகையின் நாதப்படலம் அழகாக ஆரம்பிக்கிறார் சுவாமி. 381 பாசுரம் அரங்கனவன் அடித்தலமே மணி ஒலிகள் அணிகலனே அருமறைகள் ஒலித்திரளே அடித்தளத்தின் ஒலியவையே. அரங்கனவன் அடித்தலமே மணி ஒலிகள் அணிகலனே அருமறைகள் ஒலிக்கிறளே அடித்தளத்தின் ஒலியவையே. எம்பெருமானுக்கு அணிகலன்கள் சொல்லும் பொழுது சங்கு சக்கரம் சாங்கம் கதை பாதுகை. ஆனால் மற்ற கைங்கரிய பரவலுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் பாதுகைக்கு கிடைத்திருக்கிறது. நாதப்படலம் என்று சொல்லி இந்த பாதுகையானது எம்பெருமான் பாதுகைகளை சாற்றிக் கொண்டு நடக்கும் பொழுது நடையிடும் பொழுது அந்த மணிகள் ஒலிக்கின்றன. அந்த ஒலிகளானது ஓம் 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 என்று பிணவத்தை ஒலிக்கிறது. அது மட்டுமல்ல வேதத்தினுடைய சாராக வேதத்தினுடைய பிழிவாக அந்த பாதுகையின் ஒளி இருக்கிறது என்று பேசுகிறார்கள். அரங்கனவன் அடித்தலமே
மணி ஒளிகள் அணிகளனே அருமறைகள் ஒலிக்கிறனே அடித்தளத்தில் ஒலியவையே. வேதங்கள் தான், நான்கு வேதங்கள் தான் இந்த பாதுகையிலே மணிகளாக ஒழிக்கின்றன என்று இந்த முதல் பாசுரத்திலே சுவாமி சாதிக்கிறார். 382வது பாசுரம் இந்த தூசு படலம் என்பதற்கு பிறகு இந்த நாதப்பழம் ஒருவருக்கு அற்புதமாக பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். மணி ஒலி, மணி ஒலி, அந்த தூசுகள், தூசு என்பது எளிதாக காற்றிலே கலந்துவிடும். இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய ஒலி அலைகள் இருக்கிறதே அதுவும் கலந்துவிடும், கண்ணுக்கு நேரடியாக தெரிவதில்லை. இப்படி இரண்டும் ஒன்றுபடக்கூடிய நிலையிலே இந்த நாத பத்தி தூசுகளுக்கு பிறகு பின்னாலே அமைகிறது, பொருத்தமாக இருக்கிறது. 382 ஒளிமணியே உன் பெருமை கேட்கின்றோர் குழுவுக்குள் உகவாதார் உதிர்க்கின்ற பதருகளை ஒதுக்கிடவே உன்னிய ஒளி உதவும் உத்தமியே பாகுகையே என் செயலும் நின் செயலே எனக்கேது தனி செயலே என் செயலும் நின் செயலே எனக்கேது தனி செயலே. பகவதோ பலேன, பகவதோ வீரியனே, பகவத சிரேச, பகவத கர்மனா, பகவதான் உபகிரீதம், பகவதானு ஜாத்தோ, பகவத் கர்ம கரிஷ்யாமி என்றெல்லாம் சொல்லுவார்கள். போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதாரம் பெருக வைத்தாய் அரங்கமா நகருளானே என்று சொல்வார்கள். ஏதாக எதிர்வந்து நின்றான் எழுது கோலாகவும் ஆகு எழுதுக என்றான். என்ன நான் எழுதுவேன் என்றேன், அவன் என்னையே எழுதுக எழுதுக என்றான் என்று ஒரு கவிதையிலே குறிப்பிட்டேன். தீராத விளையாட்டு பிள்ளை என்ற கண்ணனை பற்றி எழுதும்போது அப்படி எல்லாமே அவன் செயலாக இருப்பதனாலே சுவாமி பேசுகிறார். நானே செய்யவில்லை, நீ செய்ய வைத்தது. ஒருவேளை இதற்கு எதிர்ப்பு இருந்தால் கூட அந்த எதிர்ப்புகள் பதறுகளாக, தூசுகளாக, மாசுகளாக மறைந்து போகும். பாதுகையே உன் ஒலிக்கு முன்னால் என்று உன் ஒலியாலே அந்த எதிர்ப்பு மறைந்துவிடும் என்று இங்கே 382 பேசுகிறார். ஒளிமணியே உன் பெருமை கேட்கின்றோர் குழுவுக்குள் உகவாதால் உதிக்கின்ற பதறுகளை ஒதுக்கிடவே உன்னிய ஒளி உதவும் உத்தமியே பாதுகையே என் செயலும் நின் செயலே எனக்கேது தனி செயலே. 383வது பாசுரத்திலே நடையாடிடும் நாத பாதுகம் நீ அடிவீந்திடும் வேதம் நான்கு உண்மோ அருளும் ஒலியாகும் நின் சதங்கை அருளே அரங்கநடிநாதம் நீயே. நடையாடிடுநாத பாதுகம் நீ, நடையாடிடுநாத பாதுகம் நீ என்பெருமா நடையிடும் பொழுது அந்த ஒலிகளும் அதுக்கு தகுந்தா போல் இருக்கிறதா. அடிவீந்திடுவேதனும் பாராயம் தொடங்கும் முன்னாலே வேத பாராயணக்காரர்கள் வணங்குவது போல இங்கே மனதிலே கொண்டு இந்த வேதங்கள்லாம் வணங்குகின்றன. அடிவீந்திடும் வேத நான்கும் உண்மும் அருளும் ஒளியாகும் சதங்கை அருளே அரங்கள் அடிநாதம் நீயே. திருவடி திருவடி சரணாகதி இல்லையா? எனவே அந்த பெருமையை சொல்லி உன் ரத்னங்கள் நான்கு வேதங்களும் என்ன பண்ணுறதா, ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ என்று சொல்லுகிறதா. அப்படி இந்த பரஸ்பரம் நீச்ச பாவை என்று சொல்லி இங்கே ஒருவருக்கொருவர் பரிவோடு பதிவு கொள்ளக்கூடிய காட்சியும் காட்டுகிறான். பாசுரம் இதிலே அந்த சதங்கை ஒலியை பற்றி ஆவிர்பாவத்
கலகலபோ அத்வரே வாபியஸ்யா ஸ்தானம் யஸ்யா சரஜர்வனம் விஷ்ணுவட்ச ஸ்தலம் தான் என்றெல்லாம் பிராட்டி எங்கெங்கே இருக்கிறான்னு கேள்வி கேட்பார். அது மாதிரி இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார் சுவாமி. பாதுகையின் சதங்கை ஒளியில் ஒரு கேள்வி கேட்கிறதாம். இந்த பாதுகை ஒளி என்ன செய்கிறது? சொதத்தே இதை வரங்கனாதோ மயிதிஷ்டன் எதிவா பதே பரஸ்மின் இது திச்சசி தேவினோ நமஸ்மான் மதுவை ஸ்வம்மணி பாதுகே நிநாதை. பாதுகையின் சதங்கை ஒளி கூறுவதென்ன? பாதுகையினும் சதங்கை ஒளி கூறுவதென்ன? பரமபதோ திருவரங்கம் பதங்கள் இரண்டு. பாதுகையின் சதங்கை ஒளி கூறுவதென்ன? பரமபதம் திருவரங்கம் பதங்கள் இரண்டு. பரமபத இருப்பதுவே முகமானதா? பரமபத இருப்பதுவே போகமானதா? பாம்பனையும் திருவரங்கம் போகமானதா? பாம்பனையும் திருவரங்கம் போகமானத? பதகை பாதுகையின் சதங்கை ஒளி கூறுவதென்ன? ஒரு பட்டிமன்றம் மாதிரி அந்த பாதுகை ஒளி கூறுவதாக சொல்வதாக ஸ்ரீரங்க விமானம் சப்த பிராகார மத்தியே சரஸ்வதி முகுலோத்பாசமான விமானி காவேரி மத்திய தேசே பணிபதி சயனே சேஷ பரியங்கபாகேன்னு சொல்லி படுக்கை கிடக்கை கிடந்ததோ கிடக்கை கண்டு அங்கே பரமபதத்திலே நித்திய சுரியெல்லாம் உடன் சூழ்ந்திருக்க பிராட்டியோடு வீற்றிருக்கிறாயே. எனவே எது மிகச் சிறந்தது? அதாவது இதில் என்ன உள்பொருள் என்று தோன்றுகிறது என்றால் இரண்டுமே அற்புதமானது என்பதை மனதிலே கொண்டு இப்படி கேட்பதாக தோன்றுகிறது. 385வது பாசுரம் அடுத்தது. அரங்கனவன் பாதுகையே அரவிந்தலோச்சனியாள் அந்த புறமதிலே அரங்கனவன் எதிர்வருகை பாதுகையின் மணி ஒளியும் பாவையவள் சிலங்கொலியும் பாதுகையின் மணி ஒளியும் பாவையவை சிலங்கொலியும் பரிவுடனே உடையாடல் பரமானந்த. பாதுகா சகஸ்திரத்திலே அதிகமாக நாம் பாதுகையை பற்றி சொல்லும் போதெல்லாம் ரங்கநாத பாதுகை ரங்கநாத பாதுகை தான் சொல்லுவோம். இங்கே ரங்கநாயகி பாதுகையும் உடன் காட்டுகிறார் சுவாமி. அரங்கனவன் பாதுகையே அரவிந்தலோச்சனியாள் தாமரை செல்வி அந்த புறமதிலே அரங்கனவன் எதிர்வருகை பிராட்டி வரவேற்கிறாளாம். பாதுகையில் மணி ஒலியும் பாவையவள் சிவங்கொலியும் அழகான இரண்டு நாதங்களும் நாதனின் நாதமும் நாயகியின் நாதமும் பரிவுடனே உடையாடல் பரமானந்த. அந்த தனியான அந்த சிலம்பொலியும் பாதுகை மணி ஒலியும் இணைத்து பார்த்து மகிழ்கிறார் சுவாமி. 386வது பாசுரம் அடுத்தது. அதை அனுபவிக்கப் போகிறோம். அனைவருமே முகக்கின்ற அனுபவத்தை அடைகின்றேன் என கூறி மகிழ்கின்றாய் இணையில்லா பாதுகை நீ. அனைவருமே முகக்கின்ற அனுபவத்தை அடைகின்றேன் என கூறி மகிழ்கின்றாய் இணையில்லா பாதுகை நீ. உன் பேரே நற்பேறு உத்தமனின் அடிமலரில் உருவத்தை பெற்றதன்றி உரிமையும் பெற்றுள்ள உருவத்தை பெற்றதன்றி உரிமையும் பெற்றுள்ள பாதுகாதேவி அகமன்னாத இத்தீவ காய சித்வம் என்று பேசுகிறார் சுவாமி. கலவை காந்திகள் எல்லாம் எப்படி அகமன்னாத அகமன்னாத அகமன்னாதான்னு சொல்லி இந்த பிரம்மானந்தத்திலே திளைக்கிறார்களோ அதுபோலயே பாதுகையே
அனைவருமே உவக்கின்ற அனுபவத்தை அடைகின்றேன் என கூறி மகிழ்கின்ற பாதுவோடே உன் பேரேனர் பேர் உத்தமனின் அடிமலரில் உருவத்தை பெற்றதன்றி உரிமையும் பெற்றுள்ள சாரூபம் சாரூபியம் சாமிப்பியம் சாயுஜ்யம் சாலோக்கியம் எல்லாம் சொல்லுகிறார்களே. உன் கேட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று பாதுவை கொண்டாடுகிறார். 386 387 பாசுரம் வீதி உலாவிலே சஞ்சாரத்திலே அந்த பாதுகை ஒலி என்ன செய்கிறது என்பதை கூறுகிறார். இங்கே பதமலரணி மலரே பாதுகையே நீயோ பரமனவன் வீதி உலா காணும் போதினிலே ஒலிக்கும் மணி ஒலியே ஒளித்திடுமே வினை அனைத்தும் ஒலிக்கும் மணி ஒலியே ஒளித்திடுமே வினை அனைத்தும் ஒலிக்கும் கணவ மணியே உயர்வானமந்திரமே. இதுவரை பாதுகை ஒலி என்ன மந்திரம் என்று சொல்லவில்லை. இதிலே மந்திரத்தை சொல்லுகிறார். ஒலிக்கும் பிரணவமதே அரிஷ்ட சாந்தி மந்திரம் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய நன்மையை அளிக்கக்கூடிய தீமையை அழிக்கக்கூடிய மந்திரமாக பிரணவ மந்திரம் போலே விளங்குகிறது என்று பேசுகிறார். பதமலர் அணிமலரே பாதுகையே நீயோ பரமனவன் வீதி உலா காணும் போதினிலே ஒலிக்கும் மணி ஒளியே ஒளித்திடுமே வினை அனைத்தும் ஒலிக்கும் பிரணவம் அதே உயர்வான மந்திரமே. 388 அந்த பாதுகையின் ஒளி என்ன செய்கிறது என்பதை மேலும் ஆழமாக சுவாமி இங்கே அனுபவிக்கிறார். எம்பெருமானை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏதோ வாசவ நிவர்த்தன்தே அப்பிராப்தி மனசாசகா எல்லாம் வேதம் சொல்லுகிறது. வந்தாய் போல வாராதாய் வாராதாய் போல் வரவல்லா என்றெல்லாம் பேசுகிறார்கள். மாயை என்று சொல்லுகிறார்கள். மாமாயல் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த பெருமாளுடைய திருமேனி பாங்கு வைகுண்டத்தினுடைய நிலை தெரியாது. சென்றவர்கள் யாரும் மீண்டும் வந்து சொல்லுவதில்லை. ஆனால் பிரபந்தங்களிலும் வேதங்களிலும் பரபத்தின் நிலையெல்லாம் பேசப்படுகிறது. இங்கே அற்புதமாக சுவாமி சாதிக்கிறார். தெளியாத பரமனவள் திருமேனி பாங்கினையோ தெளியாத பரமனவள் திருமேனி பாங்கினையோ ஒளியான பரமபத உண்மை உருவினையும் தெரியாத பரமணவன் திருமேனி பங்கினையும் ஒளியான பரமபத உண்மை உணர்வினையும் உண்மை உருவினையும் ஒலிக்காமல் வெளிப்படுத்தும் ஒளி என்றோ உன் ஒளியே ஒலிக்காமல் ஒளியான பரமபத உண்மை உருவினையும் ஒழிக்காமல் வெளிப்படுத்தும் ஒளி என்றோ ஒளியே மறை மறை என்று சொன்னாலே மறைந்திருப்பது மறைந்து வெளிப்படுத்துவது தேடுபவருக்கு கிட்டுவது. ஆனால் இங்கே ஒழிக்காமல் வெளிப்படுத்தும் ஒளி என்றோ உன் ஒளியே ஒளிர்மறையின் எதிர்மறையே பாதுகையே பதமலனே ஒளிர்மறையும் எதிர்மறையே ஒழித்துக் கொண்டு இருக்கிறது. நீ வெளிப்படுத்துகிறாய், எனவே அதுக்கு எதிர் கட்டாக இருக்கிறாய். ஒளிர் மறையும் எதிர்மறையே பாதுகையே பதமலரே தெளியாத பரமனவன் திருமேனி பாங்கினையும் ஒளியான பரம பத உண்மை உருவினையும் ஒழிக்காமல் வெளிப்படுத்தும் ஒளி என்றோ உன் ஒளியே ஒளிமறையின் எதிர்மறையே பாதுகையே பதமலரே.
389 பாதுகையின் உண்மையை பரமைய காந்திகள் அறிகிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரணவம், பிரணவத்தின் விரிவு அஷ்டாட்சரம், அஷ்டாட்சரத்தின் விரிவு துவயம், துவயத்தின் விரிவு சரம ஸ்லோகம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் பெரியவர்கள். அந்த பிரணவத்தை பற்றி வேதங்கள் எல்லாம் கொண்டாடுகின்றன. எனவே பாதுகை மணி ஒலியும் அந்த பிரணவத்தையே எதிரொலிக்கின்றன என்று பேசுகிறார். பாதுகையே பத ஒலியே, பாதுகையே பத ஒலியே, வேதத்தில் வித்தன்றோ, பாதுகையே பத ஒலியே, வேதத்தில் வித்தன்றோ, பரமை காந்திகளோ பற்றின்றே பற்றுவரே, ஓங்காரமாய் நிற்கும் உண்மணிகள் ஒலித்திரலே, ஓங்காரம் தனை காட்டும் உண்மை அறிந்தனரே. பாதுகையே பத ஒளியே, வேதத்தில் வித்தன்றோ, பரமை காந்திகளும் பற்றின்றி பற்றுவரே, ஓங்காரமாகி நிற்கும் உண்மணிகள் ஒளித்திரளே, ஓங்காரம் தனை காட்டும் உண்மை அறிந்தனரே. பாதுகையே பத ஒளியே, எம்பெருமானோடு இணக்கமாக இருப்பது பாதுகை, எம்பெருமானோடு இணங்கி இருப்பது வேதம். வேத ஒலி போல பாத ஒலி, பத ஒலி, பாதுகை ஒலி. பாதுகையே பத ஒலியே, வேதத்தின் வித்தன்றோ, பரமை காந்திகளும் பற்றின்றி பற்றுவரே. பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. ஆகையினாலே அந்த பரமை காந்திகள் எதுவும் வேண்டாம் என்று, மோட்சத்தை தவிர எதுவும் வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த பாதுகையினுடைய சம்பந்தத்தை விடமாட்டார்கள். ஏனென்றால் அதுதானே வேர், அதுதானே எம்பெருமானுக்கு அடியார்களை அறிவிக்கக்கூடிய உபாயமாக இருக்கிறது. ஆகையினாலே ஓங்காரமாகி நிற்கும் உண்மணிகள் ஒளித்திரளே, ஓங்காரம் தனை காட்டும் உண்மை அறிந்தனரே. அந்த அகாரம் அகார உக்காரம் தானே எல்லாவற்றின் அடிப்படை. ராமாயணத்திலே கூட ராமனும் லக்ஷ்மணன் சீதை இதைத்தான் அகாரம் அகார உக்காரம் என்று கூட சொல்லுவார்கள். இது அப்படிப்பட்ட வேதத்தின் தத்துவத்தை விளக்கக்கூடிய ஓம்காரம், அந்த ஓம்கார ஒளியாக பாதுகா ஒளி இருக்கிறது. எனவே நாத படலத்திலே நாதன், அவனுக்கே நாதன் என்று பெயர். நாதன் என்று சொல்லும் பொழுது தலைவன் என்று ஒரு அர்த்தம். ஒலிக்கும் தலைவன் அவன். இந்த உலகத்திலே உள்ள ஒலி எல்லாம் அவனிடத்தில்தான் தோன்றுகின்றன. எல்லாவற்றிற்கும் அவன்தானே வேத காரணமாக இருக்கிறான். அதையினாலே மூல காரணம். அப்படிப்பட்ட இந்த ஓங்காரன் என்றே சொல்லுகிறார்கள். எனவே அந்த தத்துவத்தை பாதுகையானது அத்தனை பேருக்கும் அறிவிக்கிறது. பாதுகை ஒளி, நாத படலம், பாதுகையின் நாத படலத்தை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். 390வது பாசுரம். அரங்கணவன் அரங்கத்தில் உலாக்கானும் வேலையதில் அடியார்கள் அபயமென அடிபணிந்து வேண்டிடுவார், அடிமலரின் மணி ஒளியார் அருளுள்ளம் கொண்டவளாய் அப்படியே ஆகட்டும் என ஒழிப்பார். இனியவரே அப்படியே ஆகட்டும் என ஒழிப்பார். இனியவரே பிராட்டி அனுகிரகம் செய்கிறார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, பெருமான். ஆனால் அதற்கு முன்னாலேயே முன்னோட்டமாக அச்சாரமாக அப்படியே ஆகட்டும்
வணங்கியவர்க்கு முன்னோட்டமாக ததாஸ்து என்று சொல்லுகிறாராம் பாதுகாதி. அரங்கனவன் அரங்கத்தில் உலகும் வேளையிலே அடியார்கள் அபயம் என அடிபணி வேண்டிடுவார். அபயம் அடியார்கள் அபயம் என அடிபணி வேண்டிடுவார். அடிமலரில் மணி ஒளியால் உள்ளம் கொண்டவளாய் குற்றத்தை பார்க்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடிமலரில் மணி ஒளியால் அருள்ளம் கொண்டவளாய் அப்படியே ஆகட்டும் என ஒழிப்பாய் இனியவளே. இப்படியாக 100 பாசுரங்களே முதல் 10 பார்த்திருக்கிறோம். யாத ஒளி படலம் பாதுகா சகஸ்திரம் வேதாந்த தேசிகனுடைய நாதாந்தமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட இந்த பாதுகா சகஸ்திரத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மதனீய குணாத்மையே சக்கரவர் திருநோஜாய சர்வோபாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகு குணங்கள் கோட்டம் வேதாந்த குருவாய் தோற்றும் வேங்கடநாதம் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விக்னசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.